திரைக்கு பின்னால். அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த காலத்துலலாம் பாட்டு வசனத்தோட பாட்டு தான் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து பாட்டு. அப்படியே பாட்டு பாடி 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 கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டாவது படிச்சிருப்பார், பாடியிருப்பார். அவர் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆரும் சக்கரபாணியும் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்து அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து சம்பளம் ஏதோ கூட குறைய இவங்க கேட்டதாவோ அல்லது அவங்க ஏதோ விதப்பமாக பேசுனாலையோ அந்த கம்பெனியில் இருக்காமல் பிரிஞ்சு வந்துட்டாங்க. ரெண்டு பேர் வந்து அம்மா சத்தியத்தாயிட்ட போய் பார்க்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டோம், நாங்கள் வேறு கம்பெனிக்கு போகிறோம்மான்னு சொன்னோன்னே அந்த அம்மா அனுப்பிச்சிருச்சு. அப்போல்லாம் அவங்க கும்பகோணத்தில் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அப்படி போகும்போது சத்யாத்தை என்ன சொல்கிறாங்க, எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருங்கடா, எந்த வேலை கிடைச்சாலும் ஒரே இடத்துல இருங்க, பிரிஞ்சு இருக்காதிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சு. இப்போ கந்தசாமி மொழியாருக்கு நாடக கம்பெனிக்கு அங்கே வராங்க. வந்து கந்தசாமி மொழியாரை பார்த்து, ஐயா நாங்கள் நாடகத்தை நடிக்கிறோம், இந்த கம்பெனியில் இருந்தோம், அங்கே சரியாக வரல. அப்படி இது ரெண்டாவது முறையாக ரெண்டாவது கம்பெனிக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது அவர் சொன்னார், எம்ஜிஆர் அப்போ கொஞ்சம் லீனாக இருந்திருக்கார், சின்ன வயசு, அது ஒரு 16 வயசுன்னு வைங்களேன். சக்கரவாணி எப்பவுமே படத்துக்குள்ளே பாருங்கள் கொஞ்சம் குண்டாக இருப்பார். நீ கொஞ்சம் பாணிகடியும் குண்டாக இருக்கப்பா, நீ வேணால் கம்பெனியில் இரு. அந்த பையன் என்ன உடம்ப தேத்திட்டு வரட்டுன்ட்டார் யாரை, எம்ஜிஆரை. அப்படி தான் இருந்திருக்கார் சின்ன வயசில். அப்போ எங்கள் அம்மா வந்து எங்கே இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒன்றா இருக்கிற இடம் அதுக்கு எங்கே இருக்கோ அங்கே போய் சேர்த்துக்குமோ போயிட்டு வாங்க பண்ண அனுப்பிச்சிட்டார். வழியில் வந்துட்டார். வந்து ரெண்டு பேரும் வானத்தை பார்த்து நிற்கிறாள். ஊரில் வந்து புறப்பட்டு வந்துட்டோம், இனி எங்கே போகிறது, நடக்கமில்ல, யாரை வந்தாலும் நடக்கமில்ல, ஏதாவது ஒரு வேஷத்துக்கு சேர்த்துக்கிடுவாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வாட்ச்மேன் இதை நோட் பண்ணிட்டு வந்து நாங்கள் என்ன சொன்னார் ஐயானே, இந்த மாதிரி இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு இந்த இங்கே சான்ஸ்லாம் உனக்கு உடம்பு மெலிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. கவலையே விடாதீங்க, நான் ஒன்று சொல்கிறேன், அது மாதிரி செய்யுங்க. இந்த கம்பெனி ஹீரோ கேபி காமாட்சி சுந்தரம், அவர் ஆற்றுக்கு குளிக்க போயிருக்காரு. அவர் இப்போ வர்ற நேரம், அப்போல்லாம் ஆற்றுல போய்த்தான் எல்லா நட கம்பெனியர்கள்லாம் குளிப்பாங்க. ஏன்னா படுதா குடும்பி எல்லா எல்லோருக்கும் தலை பயங்கரமாக கிராப்பு வச்சுருப்பாங்க, பாவதர் கிராப்புன்னு சொல்லுவாங்க, எல்லோருக்கும் அப்படி இருக்கும். பொம்பளை வேஷம் போகிறதுக்கும் அது ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக அவர் இப்போ வருவார். வந்தோடனே அவர்கிட்ட போய் முன்னால் நின்று உங்கள் குறைய சொல்லுங்கள். அவர் சொன்ன உடனே கனிச்சா முதலியார் மறுக்கவே மாட்டார், ஏன்னா அவர் தான் இந்த கம்பெனி ஹீரோ கேமாச்சு. இப்போ அதோ வர்றா பாருங்கன்னா அங்கேருந்து பந்தாவாக வர்றாரு, தலைகளையெல்லாம் அப்படி வெட்டி கட்டி விட்டு விட்டு இப்படி கோதி விட்டுட்டு வர்றாரு. போய் நின்னா கையை கட்டி காமாட்சி முன்னால் எம்ஜிஆரும் சக்கரமணியும் இன்னும் தம்பினார். இந்த மாதிரி சொல்கிறாருங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல இங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறாருங்க. கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன், நான் சேர்த்து நீ இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் இந்த அந்த கம்பெனியில் இருந்துக்காது, சரி வா அப்படின்ட்டு நேராக கன்சாமிலிட்ட போனார். ஐயா இந்த பையன் சின்ன பையனை நான் கூட வச்சுக்கிறேன், பெரியவனை நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னீங்களாம்ல. ஆமாம், அவன் என் சின்ன பையனம்னா எனக்கு கொடுங்க. அப்போ இவர் சொன்னதெல்லாம் கேட்கணும். ஹீரோன்னா பாடுறவன் கிடைக்கிறது அவ்வளோ தூரம் மைக்கு கிடையாது அந்த காலத்தில், ஒரு மைலுக்கு கேட்க அவங்க பாடுறது. அவன் சொல்லி கேட்டு இல்லைன்னா நாடகம் நின்று போகும். சரி இப்போ உனக்கு என்ன வச்சுக்கிட்டார், சரிக்கிட்டு அன்னையிலேருந்து அண்ணன் அவரை சேர்த்துக்கிட்டார். இப்போ நாடகம் போயிட்டே இருக்கு. நாடகம் போயிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி நம்ம மெட்ராஸ் ஒற்றவாடை தியேட்டருக்கு வருது நாடக கம்பெனி. வந்து நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு காமாட்சிக்கு தொண்டை கட்டிக்கிடுச்சு. அது என்னத்துக்குனா பாடுறவங்களுக்கு தொண்டை கட்டினா மகர கட்டுன்னு போயிரு. அந்த தொண்டை கட்டுறது வரல அதுக்கு ராஜபோகந்தேன். பனிப்பெண்ணுகள்லாம் அப்படி அவனுக்கு பனிப்பெண்ணா பசங்க தான், அவனுக்கு அவ்வளவு பணிபட செய்வாங்க, அவ்வளவு நெய் தோசை எல்லாம் பால் கீழே குங்குமம் பூ போட்டு என்னென்னமோ இருக்கோ உடம்ப தேர்த்த பலபலன்னு இருக்கோ அத்தனை செய்வாங்க நாடகம்ல ஹீரோவுக்கு. அவனுக்கு தொண்டை போச்சுன்னா அடுத்த நிமிஷம் சிப்பாய் வேஷத்துக்கு போட்டுருவாங்க, அவனுக்கு சாப்பாடு ரசஞ்சோறு தங்கதான். இப்போ இது நாடகமுடைய தலையெழுத்து அந்த காலத்தில். இவருக்கு டவார்னு பாடிக்கிட்டு இருக்கும்போது மகர கட்டு வந்துச்சு. மகர கட்டு என்னென்னா தொண்டை கட்டிக்கிறோம் கீச்சின்னு வந்துடும். அப்படியே சமாளித்து உள்ளே வந்துட்டார். அப்போ மகரக்கட்டு வந்துட்டான், சொல்லாமையே அவங்க ஊருக்கு போயிடலாம். சொல்லிட்டு இங்கே இருக்கணும்னா சின்ன சின்ன வேஷங்கள் தான் செய்ய முடியும். இது கம்பெனியுடைய சட்டத்திட்டங்க. இது கந்தசாமி மொழியாருக்கு தெரியும். இப்போ காமாட்சிக்கு மரக்கட்டு என்ன ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சுன்னு அவரும் கவலைப்பட்டிருக்கும் போது மிட் நைட்டில் இவர் என்னஞ்சார், பெட்டியெல்லாம் வச்சுட்டு துணியெல்லாம் வச்சுட்டு பரப்பிட்டார் வெளியே. இப்படி போவார்னு தெரிஞ்சு என்னாச்சார் முதலியார் கமாச்சின்னார். ஐயாண்ணே நீ இப்படி போவேன்னு எனக்கு தெரியும்,
அதனால தான் நானும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். சட்டத்திட்டங்கள்லாம் நம்ம வச்சுக்கிட்டது தானே, இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்வேன், நீ போகாத. சரி ஐயா போ. காலை விடுஞ்சு எல்லாத்தையும் கூப்பிட்டார். டேய், அங்கே நார்த்து மெட்ராஸில் ஒரு இங்கிலீஷ் படம் அடிக்கடி நடக்கும், அந்த தேட்டர் பேர் இப்போ எனக்கு ஞாபகத்துக்குள்ள. அந்த தேட்டரில் ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது, அதை எல்லோரும் போய் பார்த்துட்டு வாங்க. சரி ஐயா. எல்லோரும் மறுநாள் போய் அந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு வந்தார். பார்த்தோன்னா அது சோசியல் நல்லா இருக்குது. என் படம் வில்லன் வந்து ஹீரோ சிகரெட் பிடிக்கிற சாட்டையால் அடித்து எடுக்கிறான் ஐயா, அது எப்படித்தையும் எடுக்கலான்னு தெரியல அப்படின்னு வியப்பாக பேசியிருக்காங்க. அப்படி ஒரு ஹைலைட் சீன், சாட்டையில் அவன் சிகரெட்டை சக்குன்னு பிடிச்சி எடுக்குது, இந்த கைக்கு வந்துடும். இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, அப்போ ஒன்று சரி நாளையிலேருந்து எல்லோரும் குடும்பியை கொட்டுங்க. ஏன்னா எல்லாம் குடும்பி பாதுகாப்பு குடும்பி தானே ஐயா. நான் நிதி காலத்துக்கு தந்தபடி நம்ம மாற்றிக்கணும், குடும்பி வைக்காதீங்க இனிமே, சோசியல் தண்ணுமே. அவன் எல்லாரும் குடும்பி ஒட்டியாச்சு, காமாட்சியும் குடும்பி ஒட்டியாச்சு. இப்போ என்ன செய்கிற, அந்த சவுக்கால் அடித்து சிகரெட் அடிக்கிறத கேரக்டர் நீ பேசு. அதுக்கு அடுத்து அவன் 5 நிமிஷம் இங்கிலீஷில் பேசுவான், அதையும் நீ பாடம் பண்ணு அப்படின்னா உதறிடுச்சு. ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. எல்லோரும் உயிர் சிரிக்க ஆரம்பித்தா, என்ன காமாட்சி அவுட்டு இங்கிலீஷை 10 நிமிஷம் பேச சொல்லிட்டாரு அப்படின்னு யோசனை பண்ணார். நடிகன் நினச்சா நான் முடியாது எது இருக்குன்ட்டு சரியாக ட்ரை பண்ணுறியா, இங்கிலீஷை தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வச்சு மனப்பானம் பண்ணி 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 அந்த இங்கிலீஷ் பேசிட்டு தான் சவுக்கால் அடிக்கி அந்த சிகரெட் எடுக்கணும். அப்படியே ஒரு சீன். இதில் நான் மட்டும் சொல்லலை, எம்ஜிஆர் தன்னுடைய நான் ஏன் பிறந்தேங்கிற வாழ்க்கை வரலாறு இது குறிச்சிருக்காரு. நான் சொல்லுவேன், சிகரெட் எடுத்துட்டார், எடுத்த உடனே ஒரே கிளாப்ஸு. இப்போ பக்கத்தில் ஒரு 5-6 பேர் உட்காந்துருந்த பெரிய விஐபி ஆள், அழகாக இருப்பார், சோப்பாக இருப்பார். இந்த பையன் நடிக்கிறானே சோசியல், அப்போத்தையும் பார்க்குறா மெட்ராஸ் ஜனங்க சோசியல் நாடகத்தை. ஒரு முதலியார் பார்த்துட்டு, எங்க இவன் யாருங்க முதலியாரானார். பக்கத்தில் இருக்க ரசிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டான். நாடகம் முடிஞ்சோடனே முதல்ல மேலே மேடையில் போய், டே நீ நம்ம ஜாதி பையனாடா இப்படி நடிக்கிறேன்னா கட்டி பிடிச்சி நாளைக்கு உங்களுக்கு விருந்துடான்ட்டார். யாருக்கு, காமாட்சிக்கு. ஒரு வகையில் அவர் முதலியார், அகமுடியர்லேயும் முதலியார் இருக்காங்க, அது வேறு. இவர் முழுக்க முழுக்க தேவர். அவன் இப்போ எவன்கிட்டயோ கேட்டார் அவன் தலையாட்டினா முதலியார் தான்னு. நாளைக்கு உனக்கு விருந்துடா வீட்டுக்கு வந்து மறுநாள் பார்த்தா நாடக கம்பெனியே எங்கே பொறிச்சு விருந்துக்கு. அவர் பெரிய கோடீஸ்வரன் நடந்தவர். இன்றைக்கி இருக்கிறது குயின் மேரி காலேஜ் அதனுடைய உரிமையாளர். அப்படின்னா எப்படிப்பட்ட பணக்காரனாக இருந்திருக்கணும். இப்போ மறுநாள் விருந்துக்கு அவங்க எல்லோரும் அங்கே போயிட்டாங்க முதலியார் வீட்டுக்கு, எது காமாட்சி தலைமையில். அடுத்த நாள் அவர் முதலியார் கூப்பிட்ட மாதிரி, அவர் கந்தசாமி முதலியார், டே அவர் பெரிய பணக்காரன்டா, நமக்கெல்லாம் நமக்கு எதிர்காலத்தில் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், அவர் வீட்டில் விருந்து சாப்பிட்டவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டார். எல்லாம் போய் இறங்கினே எல்லோரும் சாப்பாடெல்லாம் போட்ட உடனே அவருக்கு அண்ணே ஒரு ஆள் இருக்கார், அது அந்த முதலியாருக்கு. தம்பி, என் தம்பி சொல்கிறான், அவங்க அண்ணன் சொல்கிறார், நீ நாடகத்தில் பார்த்துருந்து ஒன்று அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அதை உனக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே சம்பளம் வந்து வெளியில் போயிருந்தால் 1 வாரத்துக்கு கூட காணாது வந்து சம்பளம். இப்போ ஒரு கல்யாண வயசு தான் அவருக்கு, 20 வயசு. அது யோசிக்கணையான், இல்லைப்பா நீ இல்லைங்க, நீங்கள் முதலியார் தானே. ஆமாம், நாங்கள் முதலியார் தான். நான் முதலியார் இல்லைங்க, நான் தேவருங்க, மதுரைங்க, சின்ன வயசுலேயே நாடகத்து. ஆனால் நீ என்னப்பா முதலியார், தேவர் ஒன்று தான், நீ தெரிஞ்சுக்கிட்டவா நான் சொல்கிற மாதிரி செய்யு. நம்ம தேவரில் ஆறு அக முடியும் தேவருங்க, அக முடியும்னா முதலியார்ப்பா. பொண்ணோட அப்பா ஃபைனல் பண்ணிகிட்டே வர்றாரு. அகமுடியனா முதல்ல இருப்பா, நீ தெரிஞ்சுக்கணுன்னா பச்சையப்பா காலேஜுக்கு போ. முன்னாடி ஒரு போர்டு இருக்கும், அதில் அகமுடிய முதலியார் பச்சையப்பான்னு போர்டு போட்டு போய்ப்பார். பச்சையப்பா காலேஜுக்கு இருக்கவர் அதை ஆரம்பித்தவர் முதலியார், ஒரு அகமுடிய முதலியார். நீ போய் பாரு, போர்டு இருக்கும், அதை நீயே அகமுடிய முதலியார். அவர் ஒன்று தான் அப்பா, அணியை பொண்ணை கட்டிக்க இன்னும் வம்பு போட்டுறாரு.